ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் எம்எல்டிடி எபிசோட் நம்பர் 27 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாமே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எபிசோட பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஈரான டிராகன் கூட இருக்கா. அப்போ அந்த டிராகன் என்ன சொல்லுன்னா, இந்த பிக்சரோட ஸ்பீட் எனர்ஜி என்னண்டா, உனக்கு பவர் இவ்வளோ நாள் கொடுத்துருந்தாண்டா, அதே சமயத்தில் என்னை பற்றி உனக்கு தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு பயங்கரமான ஒரு அடிபட்டு, அதுக்கப்புறம் என்னோட சோலை இந்த பிக்சருக்குள்ளே அடைக்கப்பட்டாங்க, அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாளாக தூங்கிட்டு இருந்தேன், ஆனால் உன்னால தான் நான் இப்போ எந்திரிச்சிருக்கேன். எவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்தாலும் நீ பண்ணுறது உனக்கு நான் எப்படி கிடைச்சேன் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், ஏன்னா உன்னை நான் எப்பயுமே பார்த்துட்டே தான் இருக்கேன். இது இந்த இடத்துல ஆரம்பிச்சுன்னா பாய் அவர் தின்னு தான் நான் உங்ககிட்ட வந்தேன். அவர் பயங்கரமாக இஞ்சி டேஸ் அவர் நிலைமை இருந்தார், அந்த சமயத்தில் நான் அவரை காப்பாற்றினேன், அதுக்கப்புறம் அவரை நீ காப்பாற்றினேன், அவருக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் உனக்காக இந்த டிராகன் பிக்சரை உனக்கூட சேர்த்தாங்க, அதுவும் கோல்டன் அதுவும் சேர்த்து. அதுக்கப்புறம் கல்டிவேஷன் மட்டும் அதிகமாகச்சு, நீ அதிகமாக இந்த அகாடமிக்கு போனேன், அதுக்கப்புறம் பயங்கரமாக சண்டை போட்டேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னை உயிரை காப்பாற்ற இவ்வளோ நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் டிராகன் பிக்சர் ஒரு டீமன் எம்பையரோட பயங்கரமான ட்ரெஷராக இருந்தது. இதில் மறைக்கப்பட்ட உண்மைகள், இந்த உலகத்தோட விதிமுறைகள் எல்லாமே இந்த இடத்துல மறைக்கப்பட்டிருக்கு. என்னோட பிக்சருக்குள்ள ஒரு அங்கமாக இவ்வளோ நாள் இருந்தேன், ஆனால் உன்னால் நான் திரும்ப விடுபட்டிருக்கேன், இப்போ என்னால் என்னோட விஷயம் கண்டிப்பாக பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அப்படி கேட்ட நம்ம ஈரோ அப்படி என்ன விஷயங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ இவர் என்ன சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் பயங்கரமான எமோட்டல் செட்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களுக்குள்ளே பயங்கரமாக சண்டை நடந்தது, ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்துவமான சக்திகள் தான் இருந்தது, அதெல்லாம் பார்த்த கடவுள் எங்களை உருவாக்குறாங்க, எங்களை உருவாக்கி சமநிலையை கொண்டு வரணும்னு எதிர்பார்த்தாங்க, ஆனால் எல்லாமே நினச்ச மாதிரியே நடக்கவே இல்லை, ஏன்னா சமநிலையை கொண்டு வரணும்னு நினைச்சா நான் இதில் வந்து மாட்டிக்கிட்டேன். அதை கேட்ட நம்ம ஈரோ சமநிலையா, அப்போ எல்லாருமே ஈக்குவல் பிறக்க முறை எல்லாருமே ஈக்குவல்ங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களா, அதை கேட்டதாக நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேங்கிற மாதிரி விரும்பிட்டு முடியாமல் உட்காந்துருக்காரு. அப்போ நம்ம ஈரோ என்ன சொல்கிறேன்னா, சரி இப்போ நான் உங்களுக்காக என்ன பண்ணும், அப்போ அவர் என்ன சொல்கிறேன்னா, நான் ரொம்பவே வீக்காக இருக்கேன், என்னால் உனக்கு முழுமையான ஹெல்ப் என்னால் பண்ண முடியாது, ஆனால் எனக்கு நீ ஒரு விஷயத்தை பண்ணும், 1649 எமல்லி ரோட்டல் மாதிரியே இருக்கும், அது மாதிரி ஒரு ட்ரெஷஸ்லாம் எனக்கு நீ கொடுக்கணும், அது கொடுத்த நான் எப்போ ரெக்கார்ட் பண்ணிப்பேன். அதை கேட்ட நம்ம ஈரோ என்ன 3000 என்ன புரியல எனக்கு, என்ன அவ்வளோ கேட்குறீங்க, நான் எங்கேட்டு போய் கண்டுபிடிக்கிறது, இது ஒன்று கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது, அதுவும் அது எப்படி கிடைச்சிது, எல்லக்கால கிடைச்சிது, நீ ஈஸியாக சொல்லிட்டு அதை எப்படி கண்டுபிடிக்கிறது. அதை கேட்டதாக நான் சிரிச்சுக்கிட்டே, நீ எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல, நான் உனக்கு என்னென்ன ஸ்கில் எங்கிட்ட இருக்க ஸ்கில்லோ அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறேன், அதுவும் இல்லாமல் உன்னால் ஸ்ட்ரைஜினும் இம்மா யூஸ் பண்ண முடியும், அதுவும் உன் கண்ட்ரோல் கொடுக்குறேன், உன் கல்டிவேஷன் மட்டும் ஒவ்வொரு நாளும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும், ஆனால் நீ எனக்காக இதை பண்ணுவியாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த 3649 கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம ஈரோ என்ன யூஸுக்குறேன்னா, நான் இன்னும் டிசபிளாகவும் மாற முடியும், அதுவும் இல்லாமல் அவுட்டர் டிசபிளாகவும் ஈஸியாகவே மாற முடியும், அதுவும் இல்லாமல் இது டீமன் எம்பையர் வேறு என்ன பண்ணலாம், ஓகே சொல்லாமல் வேணாமாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ டிராகனும் கை நீட்டிகிட்டே இருக்கிறதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஈரோ சரி ஓகே நான் கண்டிப்பாக அவங்களுக்கு அதை கண்டுபிடிச்சி தரேங்கிற மாதிரி சொல்கிறான். அம்மா நம்ம ஈரோ வந்து நம்ம ஹீரோயின் கூட இருப்பாங்கல்ல, அதாவது வெளில இருக்காங்க அந்த இடத்துல தான் நம்ம ஈரோன்னு நம்ம ஹீரோ நினச்சி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஈரோவுக்கு அண்ணன் ஒப்பம் பண்ணுறான், நம்ம ஈரோயின் வந்து நம்ம ஈரோ கண்ணை முடிச்சதை பார்த்ததுக்கப்புறம் நீ செத்து போயிட்டேன்னு நினச்சிடா, எவ்வளோ கவலைப்படுறது தெரியுமாங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்தி பிடிச்சி அழுதுட்டு இருக்கா. அப்போ அவள் என்ன சொல்றனா, உன்னை அந்த ஸ்பிரிச்சுவல்லாம் கண்ட்ரோல் பண்ணி உன்னை ஈரோ பண்ணிடுச்சுன்னு நினச்சேன், அப்போ நம்ம ஈரோ எனக்கு ஒன்றும் அவளை நல்லதாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ ஈரோயின் என்ன சொல்கிறேன்னா, நான் உன்னை நினச்சி எவ்வளோ கவலைப்படுறது தெரியுமா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கு நீங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா தள்ளி போயிட்டு. அப்போ நம்ம ஈரோவும் நான் உன்கிட்ட சில விஷயங்கள் சொல்லணும், ஆனால் என்னால் அதை சொல்ல முடியாது, கொஞ்சம் பெரிய சீக்ரெட்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஈரோயின் நீ எதுவுமே சொல்ல வேணாம், எல்லாருக்கும் ஒரு சீக்ரெட் இருக்கும், அது எல்லாருமே ஐடியா இருக்க வரீனா எல்லாருக்குமே நல்லதுங்கிற மாதிரி நம்ம ஈரோயின் சொல்கிறான். அப்போ நம்ம ஈரோ எந்திரிச்சிருக்க அப்புறம் என்ன பண்ணுறா, சுற்றி இருக்கவங்க தான் பார்த்துட்டு இருக்கேன், இவங்க எல்லாருமே காப்பாடுனு சொல்லி போக பார்க்குறா. அப்போ நம்ம ஈரோயின் தடுத்துடுறா. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நான் உன்கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்கல, ஆனால் மற்றவங்களே அவங்ககிட்ட எக்ஸ்பிளேஷன் கேட்பாங்க, ஏன்னா நீ எல்லாரையும் காப்பாற்றினா இந்த ரெட்டி மனை யாருக்கு ஒன்றது, அதுவும் இல்லாமல் உனக்குள்ளே எப்படி ஸ்பிரிச்சுவல் நினைஞ்சிருக்கு எல்லா கேள்வியும் பயங்கரமாக வரும், அதனால மற்றவங்களை காப்பாற்ற விட்டு, ஏன்னா நம்ம யானை இந்த இடத்த விட்டு ஓடி போயிருக்கான், அவங்க கண்டிப்பாக ஹெல்ப்புக்காக யாரை கூட்டுருவான், அவன் வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாருமே காப்பாற்றிடுவாங்கிற மாதிரி சொல்கிறான். அதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ நீ சொல்கிற எல்லாமே கற்றா,
ஆனால் மற்றவங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் இந்த இடத்துல இருக்கவங்களே செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சு மூசு இனியை மட்டும் செட்டு போயிட்டாங்க, மற்றவங்க எல்லாருக்கும் உயிர் ஆபத்தெல்லாம் இல்லை, எல்லாம் கொஞ்சம் மயக்கத்தனமில் தான் இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ சடனாக நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு இப்படி பண்ணார், ஃபஸ்ட்டு ஒன்றை பிழைப்பட பாரு, மற்றவங்களை காப்பாற்ற எல்லாம் செகண்டரியாக வச்சுக்கோங்கிற மாதிரி கையை பிடிக்கிறா. அப்போ நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி வைக்கப்பட்டு திரும்பிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ திரும்பி தான், அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நீ ஃபஸ்ட்டு ஒன்றை காப்பாற்றிக்க பாரு, மற்றவங்களை காப்பாற்றலாம் அப்புறமா யோசிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ, சரி நீ சொன்ன மாதிரி மற்றவங்கலாம் விட்டுடலாம், ஆனால் காங் நமக்கு முக்கியமான ஆளுங்கிற மாதிரி சொல்லிட்டு காப்பாற்றுறதுக்காக போகிறான். அதை கேட்ட ஹீரோ இன்னும் கருப்பாரு, அவனை காப்பாற்ற போய் அவனுக்கு என்ன பைத்தியம்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்காம நம்ம காங்கை தூக்கி வச்சுட்டு அவன் ரத்தத்தை இவனுக்கு கொடுக்குறான். கொடுத்துருக்க அப்புறம் அவனுக்கு லைட்டாக முழிப்பு வர மாதிரி இருக்கு. அவன் முழிச்சிருக்கப்புறம் நம்ம ஹீரோவை பார்க்குறான். ஹீரோ கையில் வர ரத்தத்தை பார்த்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ நீ ஓகேங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ நம்ம காங் என்ன சொல்றான்னா, அவன் வாயை தொடச்சிட்டு உன் ரத்தத்தை கொடுத்து என் உயிரை நீ காப்பாற்றிருக்கியா, இது எப்படி நடந்தது எனக்கு தெரியல, ஆனால் என்னை காப்பாற்றுக்கு ரொம்ப நன்றிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அந்த இடத்துல இன்றைக்கு ட்ரை பண்ணால் நம்ம ஹீரோ தூக்கி விடுற அவனை. அப்போ நம்ம காங் என்ன சொல்றான், வெயிட் ஒரு நிமிஷம், அப்போ ரத்தத்தால் மற்றவங்கள உயிரை காப்பாற்ற முடியுமா, அந்த பாய்சனுக்கு சொல்யூஷன் நீங்கனா. அப்போ கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோவா ஆமாங்கிறான். அப்போ ரெட்டிமேட் செட்டுகளில் பார்த்தது யாரு, நீங்கள் கொண்டு அவனை. அதை கேட்ட நம்ம ஹீரோ, நானும் தனியான ஒன்று கொள்ள, ஆஞ்சி நானும் சேர்ந்தா பொண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுவும் நம்ம இந்த இடத்தோட சீக்கிரமா போன அதை கேட்டுக்காம என்னப்பா எப்படி பேசிட்டு இருக்க, இங்க எவ்வளவு கிரிஷர் இருக்கு தெரியுமா, என்ன இருக்கு இதெல்லாம் அப்படியே விட்டு போக சொல்றியா. அதை கேட்ட நம்ம ஹீரோ, இந்த இடத்தோட சீக்கிரமா போலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அதெல்லாம் கேட்கறதுக்காக என்ன சொல்றனா, நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க, நீ நம்ம செட்டுக்கு போனா என்ன கிடைக்க போற, ஏய் இதைப்பட்டி கவலைப்படாத, இங்க நடக்கிற எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன், இங்க இருக்கிற எல்லா கிரிஷர் நம்ம எடுத்துக்கலாம், இங்க மத்தவங்க எல்லாம் சித்தி கிடைக்கிறானோ, அதுவும் இல்லாம நீ ரெட்டி மணி வரை கொண்டு இருக்க, நமக்கு எமால்டி ஏற நம்ம மூணு பேருக்கு மட்டும் கிடைக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு. முக்கியமான அதுவும் இல்லாமல் ஃபாக்கும் யானும் என்கிட்ட உங்களோட சீக்ரெட்னா கண்டுபிடிக்க சொன்னாங்க, அதுக்காக தான் நான் உங்க கூட இவ்வளோ நாள் இருந்தேன், உங்கள் சீக்ரெட்லாம் இப்போ என்னவோ இருக்குங்கிற தெரிஞ்சுட்டேன், அதெல்லாம் நான் சொல்லாமல் இருக்கணும்னா இங்கே பண்ணுற விஷயங்கள்லாம் நீங்கள் வெளில சொல்லாமல் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல லைட்னிங் சோல்லாம் எடுத்துகிட்டு இருக்கான். இந்த சோல் நல்லா இருக்குது, ஐ எல்லா ட்ரெஷனையுமே இறக்குறான், ஐ அதுவும் இல்லாமல் யானோட சோழன் இங்கே தான் இருக்குது, எல்லா சோழும் எனக்கு தான் சொந்தம், பைத்திய மாதிரி கட்டிகிட்டு இருக்கான் அந்த இடத்துல. அப்போ காங்க என்ன சொல்றா, சரி சரி நீங்கள் எல்லாம் முளைச்சி நிற்காதீங்க, உங்கள் சீக்ரெட் எதுவுமே நான் வெளில சொல்ல மாட்டேன், நம்ம மூணு பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா, எனக்கு அதெல்லாம் அப்போ இவன் என்ன சொல்றனா, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ரெட்டிமன் கையில் ஒரு சுவாடு இருந்தது, அது இங்கே இருக்கு, அது என்கிட்ட டாடா ஒழுங்கா நீ தண்டனை என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் ஒன்று நான் கொண்டு எடுக்க இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடு, நம்ம ஹீரோ தேவையே இல்லாமல் இந்த காங்க பற்றி தப்பு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், என்னையும் ஒரு சுயநல வரை நமக்கு முன்னாடியே தெரியும், ஆனால் நம்ம ஹீரோவை பொறுத்தவரையும் இவன் நல்லவன் நினச்சிருந்தான், ஆனால் இது எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஹீரோக்கும் காங்கும் சண்டை வருமா இல்லை இவனுக்கு என்ன நடக்க போகுது, இது எல்லாமே அடுத்த எபிசோட பார்ப்போம். அதை பக்கத்துக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ஜெய்வாய்க்கு